வெல்கம் டு ஐரேக்ஷன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம், ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம், பார்க்கலாமா? வணக்கம் சார், இந்த வீடியோ என்ன பார்க்குறோம்னா பிக் பாஸ் குழந்தைகள் கேம் ஜெயிக்கிறது என்ன இருக்குது சொல்லுங்கள். விஜய் சேதுபதி பேசினதை பார்த்த பிறகு எனக்கு ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நான் ஏற்கனவே கிளியர் காயின் டாஸ்க் பத்தி ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம், டீட்டெயிலாக நடந்துச்சு, யார் யார் என்ன பேசினாங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம். ஆனா நேற்று விஜய் சேதுபதி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இது சரியா இல்லையோ நினைக்கிறீங்க ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதனால இந்த கேம் வந்து நீங்க நேர்மையா விளையாடணும் சொல்லணும், அது என்ன சுவாரஸ்யம் எனக்கு புரியல. சுவாரஸ்யம்னா அடிச்சு போறது கூட ஒரு சில பேருக்கு சுவாரஸ்யமா இருக்கலாம்ல. நீங்க இப்ப என்ன சொல்லிருக்கணும்னா இந்த கேம வந்து நீங்க நியாயமா நேர்மையா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்கணும். இதுல வந்து சுவாரஸ்யங்கிற வார்த்தையை நீங்க வந்து எந்த மீனிங்ல இங்க யூஸ் பண்றீங்கிறது யாருக்குமே புரியல, அங்க இருக்க கண்டஸ்டன்ட்க்கும் புரியல, எங்க மக்களுக்குமே புரியல. இது சுவாரஸ்யமா இருந்துச்சா இல்லையா? சுவாரஸ்யமா இருந்துச்சா இல்லையா? சுவாரஸ்யமா நம்ம வந்து இப்படி கேட்ட கூடாதுங்கிறது, அதனால சுவாரஸ்யம் சுவாரஸ்யமா விளையாடுங்க. சுவாரஸ்யமா இருந்துச்சா என்ன சார்? நான் உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸுக்கும் இந்த டீமுக்கும் இப்படி பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல. அப்ப யாராவது வந்து கேமரா முன்னாடி சொல்ல வேண்டியதானே, பிக் பாஸ் ஒழுங்கா பாருங்க, பிக் பாஸ் தான் சொல்ல வேண்டியதானே. அவர் வந்து நீங்க நியாயமா கேட்க வேண்டிய கேள்வி யாருகிட்ட கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பிக் பாஸ் டீம் கிட்ட தான் கேட்கணும். எப்படிடா இந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து ஆண்களும் பெண்களும் வச்சு குடுக்குறீங்க, அது ஒரு கட்டத்தை கட்டி கபடி மேட்ச் மாதிரி, கபடி மேட்ச் கூட சேர்க்க முடியாது, ரெஸ்லிங் மேட்ச், ரெஸ்லிங் மேட்ச்ல கூட இந்த அளவுக்கு நான் மோசமா இருக்காது, அதை விட மோசமா விளையாடுங்கன்னு அனுப்பி விட்டுட்டீங்க. விளையாடுற வரைக்கும் விளையாடுங்கடா, அடிச்சீங்கன்னா என்னடா பண்ணீங்கன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து நான் எதிர்பார்க்கிறோம். அப்பவே நிப்பாட்டினா நிப்பாட்டி இருக்கலாம். ஏண்டா உன்ன மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனடா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேனத்தனமான கான்செப்ட கொண்டு வந்ததே தப்பு. இந்த பாய்ஸ் இஸ் கேர்ள்ஸ் னு இனிமே இப்படி செய்யறவையாடா, நார்மலாவே வச்சிருக்கலாம், இது பிரச்சனை தான் வரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இந்த பிசிக்கல் டாஸ்க் கொண்டு வந்தாங்களே, இந்த மாதிரி ஒரு கட்டத்தை கட்டி கில்லர் காயின் டாஸ்க் னு அதை கொண்டு வந்தது அடுத்த தப்பு. இதுல வந்துட்டு ஏதாவது இடையில ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, யாருக்கா அடிபட்டுச்சுன்னா, அதை தடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே உங்களுக்கு இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு வார்த்தை சொன்னா அவரால் என்ன வேணா பண்ண முடியும், விதிமுறைகளை மாத்த முடியும், இல்ல இப்படினா விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்னிங் சொல்றதுக்கும் பிக் பாஸால முடியும். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. நீங்க அடிச்சீங்க, என்ன வேணா பண்ணுவீங்க, நாங்க வந்து டிஆர்பிக்காக அதை வந்து எல்லாம் பண்ணிப்போம், கடைசியா விஜய் சேதுபதி விட்டு நாங்க கேள்வி கேட்டு நீங்க சுவாரஸ்யம் இல்ல சுவாரஸ்யம்னு சொல்ல வைப்போம். இது எந்த வித நியாயமா இருக்கும்? இதை பார்த்த கேள்வி மாதிரி தெரியுதா? நாங்க எந்த வகையிலுமே பாய்ஸ் டீம் செஞ்சது சரிதான் அப்படிங்கறத வந்து நான் சொல்லல, பாய்ஸ் டீம் செஞ்சது தப்புதான், ஆனா அந்த சூழலை உருவாக்கி கொடுத்தது யாரு, அந்த டாஸ்க் வச்சது யாரு? எலி எங்க சார்? எலியா? எங்க சார்? வேரி சப்பாத்துறை, யூ ஆர் கரெக்ட், வெரி சப்பாத்துறை.
அத ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டிட்டு தான இந்த சைடு வரணும். அத விட்டு டைரக்டா இவங்கள்ட்ட போறீங்கன்னா இது எந்த வச்ச நியாயமா இருக்கும்? அட்லீஸ்ட் அவங்க எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு பிக் பாஸ் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கலாம், இது மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுக்காதீங்க, இது மாதிரி ஒரு கேனத்தனமான டாஸ்க கொடுத்து என்னையும் அதுக்கு வந்துட்டு சொம்பு தூக்க வைக்க சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கலாம், ஒரு கோரிக்கையாவது வச்சிருக்கலாம். அதுவும் பண்ணல, நீ குடிச்ச தாய்ப்பால் நாங்களும் குடிச்சோம். இதுல வேற அந்த கேம் நடக்கும் போதே பிக் பாஸ் வந்து சொல்லுவாரு, என்ன தெரியுமா சொல்லுவாரு, பாய்ஸ் நீங்க இந்த கேம் ஒரு டெக்னிக்கோட விளையாடுறீங்க, அத நான் எதுவும் சொல்லல. இதுல பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு டெக்னிக் வச்சிருக்கீங்க, அதுபடி நீங்க விளையாடுறீங்க, அதை வந்து நான் எதுவும் சொல்லல. ஆனா இதை வேற மாதிரி விளையாடலாம், ஆனா இதை வேற மாதிரி பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரே தவிர, இந்த டெக்னிக் வந்து தப்பான டெக்னிக், இது இப்படி வந்து விளையாடவே விளையாடாதீங்கன்னு சொல்லியிருக்கோம், வந்து வேற மாதிரி தான் விளையாடணும், விதிமுறையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்க, விதிமுறை என்னங்கறத நீங்களும் சொல்லிருக்கணும். எதுவுமே சொல்லவே மாட்டாரு, சொல்ல மாட்டாங்களா. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் மட்டும் கேட்கணும். இதுக்கு முன்னாடி இந்த விஜய் சேதுபதி விஷால் கிட்ட எல்லாம் சொல்லுவாரு, எங்க சைட்ல இருந்து நாங்களே அதை யோசிச்சோம் சார், ஐயோ ஆப்போசிட் லேடிஸ் ஓடி தான், நாங்களே அதை கான்சியஸா கொஞ்சம் இருந்தோம் சார். இதை பார்க்கும்போது பாய்ஸ் டீமே வந்துட்டு ஒரு கான்சியஸா இருக்காங்க, ஓகே நம்ம ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி நம்ம வந்து பிளே பண்ணக்கூடாது, ஓரளவு சேஃபா தான் இருக்கணும், நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பிளே பண்ணணும், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாம் இருக்காங்க. ஒரு பொண்ணா போல்டா அப்படின்ற வார்த்தை நம்ம அந்த தன்மையை தவிர்க்கிறது நல்லது நினைக்கிறேன். ஆனா இவர் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்தாரு, ஒண்ணுடா உள்ள மாதிரி ஆளுங்க தானே, என்ன மாதிரி அப்பாவீங்களா பிரெயின் வாஷ் பண்ணி அப்போ அப்படி பேசினாரு, இப்போ இப்படி பேசுறாரு, என்ன போல்டா அந்த தண்ணியை மாத்திங்க இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஓகே ஆண் பெண் நம்ம பார்க்கவேனா ஒரு கண்டஸ்டண்டா பாப்போம், நம்ம எப்படி ஒரு கேம் விளையாடணுமோ அதே மாதிரி விளையாடுவோம். நான் உமன் சேஃப்டின்னு பேசல, நீங்க அவங்க பெண்கள் பார்த்து பாதுகாப்பு இல்லையா அப்படிலாம் சொல்லவே இல்லை, நான் அது சுவாரஸ்யமா இல்லைன்னு தெரியுது. சோ அப்படி இருக்கும்போது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை தானே பாப்பாங்க, அதுலயும் வந்துட்டு இவர் சொல்றாரு நீங்க வந்து ஜெயிக்கிறது கேம் கிடையாது, ஏன்னா உங்க எல்லாருக்கும் நான் காயின் எடுத்து கொடுத்துட்டுமா, காயினை வச்சுட்டு நான் நாக்கா வைக்கிறது, நான் வேணா அந்த காயினை கொடுத்து அனுப்போம் எல்லாருக்கும். நீங்க உண்மையா கொடுக்கணும்னா அந்த பிக் பாஸ் கப்பை எடுத்து கொடுத்துட்டு 50 லட்சம் பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவன் சந்தோஷமா போவாங்க, அதை எடுத்துட்டு காயினை கொடுத்தானா காயினை வச்சுட்டு என்ன நாக்கா வைக்க முடியும். நீங்க இந்த விளையாட்டை நீங்க அப்ரோச் பண்ற விதத்துல தானே தெரியும் மக்களுக்கு நீங்க யாரு. கேம்ல வந்து ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி அதை வந்து அணுகுறோமோ எப்படி நம்ம பிளே பண்றோமோ அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேதான், ஆனா அதே விஷயத்தான் பெண்களும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, அவங்களும் சும்மா கிடையாது, அவங்களும் சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்திருக்காங்க தான், ஆனா அவங்க எதுவுமே நீங்க கேக்கலீங்க. எனக்கு கொஞ்சம் அன்ஃபேரா இருந்தது சார். எதை வச்சு சொல்றீங்க? இதுல வந்துட்டு பவித்ரா என்ன சொல்லுவாங்க, அன்ஃபேரா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு வந்து ஸ்கர்ட்டை வச்சு மறைச்சிட்டு அதை பார்த்து உங்களுக்கு அன்ஃபேரா தோணல, ஏன்னா அதை நீங்க பிளே பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு அன்ஃபேரா இருக்காது. இதே மத்தவங்க பண்ணா உங்களுக்கு அன்ஃபேரா இருக்கு. அதானே இதுல வர ஆனந்தி சொல்லுவாங்க, வெளியில இருந்து பாக்குறதுக்கு வந்து என்டர்டெய்னிங்கா இல்ல சார், கொஞ்சம் ஹாண்டிங்கா தான் இருந்தது. அப்படியே வாயை மூடிட்டு அங்க இருந்துகிட்டு இங்க வந்துட்டு நல்லா சொல்றீங்கம்மா, நல்லா உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் கரெக்டா அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டாங்க, நல்லா இருக்கு. இதுதான் கேம் பிளே, இதுதான் உங்களோட சூப்பரான கேம் பிளே. ஆனா ஒவ்வொரு தடவை அவர் சொல்லிக்கிட்டே இந்த சுவாரஸ்யமாக்குங்கன்னு சொல்லும் போது இதைதான் அவாய்ட் பண்ண சொல்றாரோ. ஆனந்தி சொல்றாங்க சுவாரஸ்யம் சுவாரஸ்யன்னு, ஏன் அதை நேரம் சொல்ல மாட்டானா, சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் ஏன் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போட்டுமே, இப்படி விளையாடாதே சொல்லிட்டு போய் அதை சொல்ல மாட்டான் அவன். இவங்க என்ன தான் நினைச்சுப்பாங்க, ஓ நம்ம கிட்ட ஒரு ரத்தம் எதிர்பார்க்கிறாரு, கண்டென்ட் நம்ம கிட்ட பார்த்தா இன்னும் ஏதாவது இன்னும் கை காலம் எதிர்பார்க்கிறாரு போல, நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கிறாரு போல. சோ அதனாலதான் சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் சொல்றாரு அப்படி நினைச்சுட்டாங்க போல. ஸ்ட்ரைட்டா சொன்னாதான்டா தெரியும் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு, நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லாம நீங்க அதுல ஒரு ஹிண்ட் வச்சிருந்தீங்கன்னா என்னதான்டா புரியும், புரியலோட சத்தியமா பாக்குற எங்களுக்கே புரியலடா, உள்ள இருக்கிற அவங்களுக்கு என்னடா புரியும், இல்ல புரியல. இதுல கேர்ள்ஸ் டீம்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரென்த் அன்பேர் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, இவரை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லாம சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் சுவாரஸ்யம், ஏன்னா இங்க அன்பேரு ஃபேருங்கிறத வந்து இவர் வாயால சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சுவாரஸ்யம். நான் உமன் சேஃப்டின்னு பேசல, நீங்க அவங்க பெண்கள் பார்த்து பாதுகாப்பு இல்லையா அப்படிலாம் சொல்லவே இல்லை நான், அது சுவாரஸ்யமா இல்லைன்னு தெரியுது. என்ன சார் நியாயம், நீங்க வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கு, ரொம்ப ஓப்பனா தெரியுது, ஏன்னா இத்தனை கேமரா இருக்கும் போதே ஏமாத்துறாங்களே இவங்களாம், நம்ம என்ன சொல்றேன்னு தெரியல, இவங்க வெறும் கிளாப்ஸுக்காக அப்படி இப்படின்னு பேசிடுறாங்க, இவங்களாம் எதுக்கு கைத்தட்டுறோமே தெரியாம கைத்தட்டுறாங்க. தமிழ் எதுக்க
ஃபர்ஸ்ட் கைப்பற்றணுமா அது கைப்பற்றலாம். விஜய் சேதுபதியே வந்து பிக் பாஸ் கேட்டிருக்கலாம்ல, அவரு வந்து கேட்காம விட்டுட்டாருப்பா. ஏன்னா அவர் வந்து கண்டஸ்டண்டா இருக்காரு, வேற வழி இல்ல, அவன் சொல்றதான் கேட்டாகணும், இன்னும் கதையை முடிச்சிருவான் இருக்குன்னு வச்சுக்கீங்க. நீங்க வெளில இருக்கீங்களே, இதெல்லாம் பாக்குறீங்களே எல்லா விஷயத்தையும், நீங்க கேட்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு கோரிக்கையாவது வைக்கலாம்ல. நீங்க தான் எதுக்கும் பயப்பட மாட்டீங்களா, இவ்வளவு விஷயத்தையும் பாக்குறீங்களே, நீங்க ஒரு ஒரு மக்கள் குரலா நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம்ல. பண்ண மாட்டாரு. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி கொஞ்சம் பொறுப்போட அனலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து ஹோஸ்ட் பண்ண நல்லா இருக்கும். இந்த மாதிரி அரைகுறையா பாத்துக்கிட்டு எவனோ சொல்றான்னு சொல்லிட்டு அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இது மாதிரி பேசிட்டு இருந்தா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. எல்லாருக்கும் பொதுவானதா வச்சு சொல்லியிருக்கணும், அது வந்து ஒன் சைடா பேசுற மாதிரி தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவே. உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த கேமை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா விளையாடலாம் அப்படி நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஐடியா வரல. நான் என்ன யோசிச்சுன்னா, ஒருவேளை எல்லாருக்கும் ஒரு சேரை போட்டு இந்த மியூசிக்கல் சேர் பண்ணுவாங்க, இருக்கும் அப்ப அவுட்ரா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கலாமா, இல்ல இது மாரி பண்ணிடலாமா யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வேறதான் ஐடியா தோணல, உங்களுக்கு தான் ஐடியா சொல்லுங்க. சொல்லுங்கடா, எனக்கு தெரியலடா சத்தியமா. விஜய் சேதுபதி கூட சொல்லடா சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் சொல்லிட்டு எப்படி அதை பிளே பண்ணீங்கன்னா நல்லா இருந்துரு கூட சொல்லடா. அதை சொல்லிட்டு நீங்க பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துருப்பேன்டா, அதுவும் சொல்லல. சரி ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது அதான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அப்படிதான் தெரியுது. இது அதான் வீடியோவே பார்க்காம வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு. இது என்ன இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க, அதாவது விஜய் சேதுபதி மேலே தப்பே இல்லை, அது பிக் பாஸ் டீம் தான், அவங்க தான் இப்படி பேச வச்சுட்டாங்க. என்ன இருந்தாலும் இவரோட இமேஜ் தானே டேமேஜ் ஆகுது, இவர் தானே வந்து அவங்களுக்காக பேசுகிறாரு. அப்போது இவரும் அது இது நம்மளுக்கும் பின்விளைவு இருக்குது. ஏற்கனவே கமல் சாருக்கே அந்த கிளி கிழிச்சாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த ஆட்லாம் அப்புறம் என்னத்துக்கு நடித்தாரு அப்படிலாம் பேசிட்டு இப்போ இப்படின்னா இப்போ அப்படி தான் கேட்பாங்க. இது இந்த ஒரு கேமோட போச்சு, இதுக்கப்புறம் வர கேம்லாம் என்ன ஆகுதுன்னு தெரில. இந்த ஒரு பொம்மை கேம்னு கொண்டு வருவாங்க, அது இன்னும் அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, அது வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா எனக்கு தெரில. ஆனால் அந்த கேம்லாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அடிதடி தான் நடக்கும் அதுவும். அது என்ன ஆகுதுன்னு தெரில. இது வாண்டடாக அவங்க அந்த பாக்ஸ் கட்டிட்டாங்க, பாக்ஸுக்குள்ளே வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சண்டை தான் வரும். அது இப்போ சிங்கிளாக வச்சுருந்தாலும் அதே தான் நடந்திருக்கும். இது டீமாக வைக்க போய் இப்படி ஆயிடுச்சு. இது சிங்கிளாக வச்சுருந்தாங்கன்னா பசங்க பசங்கன்னு அடிச்சிருப்பாங்க, பொண்ணுங்கன்னு அடிச்சிருப்பாங்க. ஆனால் பொண்ணுங்களையும் நிறைய பேர் பசங்க மேலே ஒட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இது அதாவது இது வந்து கேமே அது தப்பாக தான் வச்சுருக்காங்க. இது உண்மையிலே தப்புனா அந்த பிக் பாஸ் நிப்பாட்டியிருக்கலாம், நிப்பாட்டக்கூடாதுன்னு தான் அவங்க பிளானே. அதாவது நீங்கள் விளையாடுங்க, இன்றைக்கி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து கேட்கணும் அப்படி, அதுக்காகவே ஒரு இது கண்டென்ட் பண்ணுன்னே பண்ணுறாங்க. இவங்களே அதான் சொல்கிறல, இப்போது சாட்டர்டே சண்டே முடியுதுல, சண்டே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அந்த டீமுக்குள்ளே ஏதாவது குழப்படி பண்ணி விட்டு போயிடுவார், ஏதாவது இங்கே ஏதாவது சண்டை மூட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிட்டு போயிடுறாரு. அது என்ன ஆகுதுன்னா அந்த சண்டை வந்து திங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக அந்த சண்டையை நோக்கியே அவங்க அந்த சண்டை யார் நோக்கி இருக்கோ அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, திட்டிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது போயிட்டே இருக்கு. அப்போ அந்த டாஸ்க்கு இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாமினேஷன் பண்ணுறது எல்லாமே அவங்கள பண்ணுற மாதிரி ஒரு இதாகவே ஆயிடுது. அது அதான் அப்படி தான் பண்ணுறாங்க பிக் பாஸ் டீமும். அப்போது அது சண்டை எதுவும் இல்லைன்னா இது வச்சிடுறாங்க, ஏதாவது ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அதில் அடிச்சுக்கோங்க அப்படின் மாதிரி வச்சிடுறாங்க. அப்படி இல்லைன்னா இப்போது அன்றைக்கி எதுவும் சண்டை வரலைன்னா சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னா ஏதாவது நார்மலான டாஸ்க் வைப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சண்டை வரணுக்காகவே ஒரு சில டாஸ்க் தான் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் என்ன வைக்க போகிறாங்கன்னு தான் தெரில, பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.